சின்னத்திரை நடிகை சித்ராவின் தற்கொலைக்கு அவரின் கணவர் மற்றும் தாய் கொடுத்த அழுத்தமே காரணம் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல சின்னத்திரை நடிகை சித்ரா சென்னை நசரத் பேட்டையில் உள்ள தனியார் விடுதியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்த விசாரணையில் சித்ரா தற்கொலை செய்து கொள்ள அவரின் கணவர் மற்றும் தாய் கொடுத்த மன அழுத்தமே காரணம் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. கணவர் ஹேம்நாத் மதுபோதையில் படப்பிடிப்பு தளத்திற்கு சென்று சித்ராவுடன் பிரச்சினை செய்தது அம்பலமாகியுள்ளது. அதனால் ஹேம்நாத்தை விட்டு பிரிந்து வருமாறு தாய் விஜயா சித்ராவிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இருவரால் ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாக சித்ரா தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்று காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். சித்ராவின் செல்போனில் இருந்த SMS புகைப்படங்கள், ஆடியோ போன்ற ஆதாரங்கள் அழிக்கப்பட்டிருப்பதாக தெரியவந்திருக்கும் நிலையில் அதனை மீட்கும் முயற்சியில் சைபர் கிரைம் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கணவர் ஹேம்நாத் மற்றும் நட்சத்திர விடுதி ஊழியர்களிடம் மூன்றாவது நாளாக விசாரணை நடத்தி வரும் காவல்துறையினர் மேலும் பல தகவல்களை சேகரித்து வருகின்றனர். சின்னத்திரை நடிகை சித்ரா தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் யார் தவறு செய்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். நடிகை சித்ரா தற்கொலை வழக்கில் சில முக்கிய பிரமுகர்களுக்கு தொடர்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாவது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். அதாவது ஒரு ஏசியமான கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. ஸோ அது போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் இருக்கு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் இருக்கும்போது அது குறித்து வந்து விசாரணை செய்து அதை ஆடியோ விசாரணை பண்ணி இப்போ போலீஸ் ஃபர்தராக வந்து நடவடிக்கை எடுக்கும். ஸோ எது இருந்தாலும் வந்து உண்மையை பொறுத்தவரை வெளிவரும். அதனால் வந்து தவறு யார் செய்தாலும் சரி, அது வந்து சட்டம் வந்து எல்லோருக்கும் ஈக்குவல் தான்.